ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ടു മൈ ചാനൽ ഇനിക്ക് നമ്മൾ എവിഡോയിൽ ലാസ്റ്റി സിറ്റി ആഫ് ഗോൾഡ് தங்க நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா தங்கன்றது வந்து நம்ம நாட்டில் ரொம்பவே வந்து விலை உயர்ந்த பொருள் அதாவது ரொம்பவே காஸ்ட்லியான பொருள் அண்ட் இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பொருளாக தான் இருந்துச்சு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாக தான் இருக்குது இன்னும் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சும் பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தோட விலை வந்து உயர்ந்துட்டு தான் இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து நம்ம பூமியை சேர்ந்து ஒரு மெட்டல் கிடையாது தங்கம் வந்து விண்வெளியிலேருந்து ஒரு மெட்டல் இது வந்து பூமியில் வந்து அதோடய குவான்டிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குதுன்னு கூட

தங்க நகரம் அப்படின்னு ஒன்று இருக்குது நான் அங்கே வந்து போய் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இறந்து போயிடுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் அதை பற்றின ஒரு புக்கு கூட எழுதி வச்சிருக்காரு இது எப்போ நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதை இவர் வந்து ஸ்பெயின் நாட்டில் இருந்த ஒரு சிட்டிசன் இவர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து யூரோப்பியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் வந்து அங்கே சுற்றி இருக்க நாட்டில் இருக்க மக்களை வந்து அடிமைப்படுத்துறதுக்காக கப்பல் வலி பயணம் எல்லாம் போய் அங்கே இருக்க நாட்டு மக்களை வந்து அடிமைப்படுத்துவாங்க அப்படி அவங்க போன இடம் தான் பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னை சுற்றி இருக்கிற நாட்டை போய் அடிமைப்படுத்தி அங்கே இருக்கிற செல்வ வளங்களை வந்து கொள்ளை வருவாங்க ஸோ அவங்களும் இந்த ஸ்பெயின் நாட்டுக்காரங்களும் பார்த்திங்கன்னா அதே ப்ராக்டிஸை தான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்க போய் ஸ்பெயின் மக்களை வந்து ஸ்லேவரியாக வந்து பிடிச்சிட்டு வர்றதுக்காக போயிருக்காங்க ஸோ அப்படி அந்த பிடிச்சிட்டு வர போன ஷிப்பில் வந்து இருந்த கேப்டன் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜுவான் மேர்டின்ஸ் அப்படின்ற ஒருத்தர் ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற ஸ்லேவரியெல்லாம் பிடிச்சி தன்னோடய கப்பலில் போட்டு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு பெரிய தப்பு பண்ணிடுறாரு கன் பவுடர் எல்லாத்தையுமே வந்து கொட்டிடுறாரு வேஸ்ட் பண்ணிடுறாரு ஸோ அதை தெரிஞ்சு அந்த கவர்மெண்ட் வந்து அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த போட்லேயே வந்து அவரை வந்து ஒரு குட்டி போட்டில் ஏற்றி அந்த கடல்லேயே வந்து மிதக்க விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அதுதான் அவருக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட் ஸோ நாட்கள் கடக்க கடக்க வந்து இவர் வந்து ஒரு கரையை நோக்கி போகிறாரு ஸோ அந்த கரையில் வந்து ஒரு ஊர் மக்கள் போய் பார்க்குறாரு ஸோ அவங்க வந்து பூர்வக்குடி மக்களாக இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்குது ஸோ அந்த ஆயுதங்களை பார்த்து ரொம்ப பயந்து நம்ம செத்தோம் அப்படின்னு நினச்சிடறாரு ஸோ அந்த நாட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவர் எதுவுமே கொல்லாமல் அவரோட கண்ணில் ஒரு கருப்பு துணியை கட்டி ஒரு பதினஞ்சு நாள் வந்து நடக்க வச்சு அவரை கூட்டிட்டு போறாங்க சோ கூட்டிட்டு போய் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு அவர் கண்ணை திறந்து பாக்கும்போது ஒரு மாளிகையை பார்க்குறாரு அந்த மாளிகையை பாத்தீங்கன்னா திட்டத்திட்டம் வந்து தங்கத்தாலியாக ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க அண்ட் அந்த மாளிகை தான் தங்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்தா அங்கே கீழே இருக்கிற மண்ணு கூட வந்து தங்க துகளாக மாறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த நகரத்தில் வந்து அவர் வந்து வாழ்கிறாரு ஸோ அந்த மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழங்காலத்து மக்களாக இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஐடென்டிட்டி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாரு அவங்க வந்து ரொம்பவே வெல் டெவலப்டு சிட்டியாக வாழ்ந்திருக்காருன்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே டெவலப் அட்வான்ஸ் கண்ட்ரிஸ் மாதிரி அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க பட் ஆனால் அவங்க வந்து இந்த உலகத்துக்கு தன்னோடய ஐடென்ட்டியை காட்ட விரும்பாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு மாதம் அந்த இடத்துல தங்கியிருக்காரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த நாட்டோட ராஜா வந்து அவர்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறாரு நீ வந்து இங்கே இருந்துறியா இல்லை உன் நாட்டுக்கு போக விருப்பப்படுறியா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து என்னோடய நாட்டுக்கே நான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுனால திரும்பியும் அவருக்கு வந்து அந்த பிளாக் கலர் கிளாத் கத்தி அவர் வந்து ஒரு ரிவரில் ஒரு போட் வச்சு அனுப்பிச்சி விட்டுடுறாங்க ஸோ அவர் வந்து திரும்ப வந்து போட்டில் வந்து ஏறி அவர் வந்து திரும்ப வந்து ஸ்பெயினுக்கே வந்து திரும்ப போய் சேர்றாரு ஸோ அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு புக்கே எழுதி ரிலீஸ் பண்ணுறாரு ஸோ இது ஸ்டார்டிங்கில் யாரும் நம்மளனாலும் ஒரு மரண படுக்கையில் வந்து இது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இறந்தும் போயிடுறாரு ஸோ இதை தேடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய நிறைய பேர் வந்து நிறைய மன்னர்கள் வந்து இந்த தங்க நகரத்தை தேடி போகிறாங்க அண்ட் அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த தன் தங்க நகரத்தை தேடி போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த அமேசான் காடு அப்படின்னு ஒன்று இருக்குது அமேசான் ரிவர்னு ஒன்று இருக்கிறதே கண்டுபிடிச்சாங்கன்னு கூட சொல்கிறாங்க பட் யாராலுமே பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கவே முடியல அந்த தங்க நகரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே முடியல அப்படி தேடி போகிறவங்களும் பார்த்திங்கன்னா நிறைய புது புது வகையான வியாதிகள் வந்து இறந்து போகிறாங்க அண்ட் நிறைய பழங்குடி மக்கள் வந்து பழங்குடி மக்களால் கொல்லப்படுறாங்க அண்ட் ஸ்ட்ரேஞ்ச் அனிமல்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க அந்த தாக்கப்பட்டு இறந்து போறாங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு ஸோ கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் போடுறாங்க அதாவது இது வந்து நம்மளால் டேரெக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியல ஸோ நம்ம வந்து ஸ்பெயின் மக்கள் கிட்டே அங்கே இருக்க பழங்குடி மக்கள்கிட்டயே வந்து நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து பிளான் போடுறாங்க ஸோ அவங்க வந்து அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது அந்த ட்ரைப்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க அதாவது கோல்டன் சிட்டி அந்த தங்க நகரம் எல்டோரோடா அப்படின்ற ஒரு தங்க நகரம்லாம் இல்லைங்க இதுக்கு மேலே வந்து இங்கே ஒரு பெரிய லேக் இருக்குது ஸோ அந்த ரிவர்லேருந்து அந்த லேக் வழியாக வந்து வர ரிவர் தண்ணியில் தான் வந்து இந்த தங்கம்லாம் வந்து எங்களுக்கு கிடைக்கிது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த தங்கம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பழங்குடி மக்கள் அதாவது எங்களுடைய பழங்குடி மக்கள் பழங்கால மக்கள் வந்து அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து ஒரு சிவிலைசேஷனே அமைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து அவங்களோட பேர் வந்து மொனவா அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து நார்மலாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் ஆனால் அங்கே வந்து தங்கத்துக்கு வந்து அந்த ஊரில் வந்து எந்த மதிப்புமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாட்டில் வந்து ஒரு ஒரு மன்னன் இறந்து போகும்போதும் ஒரு ஒரு ம ஒரு ஒரு முறை அடுத்த தலைமுறை வந்து அந்த ஆட்சிக்கு வரும்போது அங்கே ஒரு ரிச்சுவல் நடக்கும் அதாவது ஒரு நாலஞ்சு நாள் ஒரு அந்த மன்னனை வந்து அடுத்த தலைவனாக போகிறவனை வந்து ஒரு நாலஞ்சு நாள் வந்து ஒரு குகைக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க அப்படி குகைக்குள்ளே போடும்போது அந்த மனுஷனுக்கு வந்து எந்த விதமான ஃபுட்டு ட்ரெஸ்ஸு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவனை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய அனிமல்ஸும் வந்து அந்த குகைக்குள்ளே அனுப்பி வைப்பாங்க ஸோ இது எல்லாத்தையுமே அவன் சர்வைவல் ஆனதுக்கப்புறமா அந்த மண்ணனை வந்து கூட்டிகிட்டு வந்து அந்த லேக்குக்கு நடுவில் நிற்க வச்சு களிமண்ணால் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக பூசிடுவாங்க ஸோ அப்படி பூசின பிறகு அந்த களிமண்ணில் வந்து கோல்டு மெட்டல்ஸ் அவங்க இது வரைக்கும் சேர்த்து வச்சுக்க அந்த நாட்டு மக்கள் எல்லாம் எல்லாருமே சேர்த்து வச்சிருக்க கோல்டு மெட்டல்ஸை வந்து அந்த மன்னன் மேலே வந்து அனுப்புவாங்க ஸோ அப்படி அப்பும்போது அந்த மன்னன் பார்த்தீங்கன்னா நார்மல் மனுஷன் மாதிரியே இருக்க மாட்டான் அதாவது ஒரு தங்க மனிதன் மாதிரி மின்னுவான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்கப்புறமா அவனை ஒரு போட்டில் ஏற்றி விட்டுட்டு அவங்க கூட இருக்க அவனோட சேவகர்கள் இவங்க எல்லாரையுமே வந்து அந்த போட்டில் ஏற்றி விட்டுட்டு அவனோட ஆர்கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தங்கத்திலே வந்து அந்த போட்டில் வந்து போட்டு அவனை அனுப்பிச்சி அந்த ரிவரில் விட்டுருவாங்க ஸோ கொஞ்சம் தூரம் கழித்து அவங்க அந்த ரிவர்லேருந்து குதித்து அந்த தங்கத்தை வந்து அந்த களிமண்லாம் உருக உருக வந்து அவங்க வந்து அந்த ம அந்த களிமண்ணோடையே வந்து அந்த தங்கம் வந்து அந்த லேக் அந்த ரிவர் வழியாகவே அவங்களுக்கு வந்து வரும் அந்த தங்கத்தை தான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் வந்து எங்களுக்கு தங்கம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இதை வந்து கேட்ட கவர்மெண்ட் வந்து அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திரும்பியும் வந்து இந்த எல்டோரோடா அப்படின்ற ஒரு சிட்டி இந்த லேக்கை வந்து தேடி போகிறாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நாட்கள் போக போக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு வருஷங்களில் வந்து சர் வாட்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து சர்வால்டர் அப்படின்ற இங்கிலாண்டில் இருக்க ஒரு பர்சன் வந்து ஆராய்ச்சி பண்ணுறார் அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது அவரும் போய் ஸ்பெயினில் போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த தங்கம் வந்து அந்த ரிவர் சைடில் இருக்கிற அந்த அமேசான் ரிவர் சைடில் இருக்கும்போதே அதை கண்டுபிடிச்சி எடுத்து அவங்க கவர்மெண்ட் கிட்டே காட்டுறாரு ஸோ எனக்கு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாரு பிரிட்டி அந்த இங்கிலாந்து கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ பட் ஸ்பெயின் கிட்டே மட்டும் திரும்ப சண்டை சண்டை வர வச்சிடாத அப்படின்னு சொல்கிறாங்க போகிறாங்க ஸோ இந்த தடவை இவர் திரும்ப போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட மகனையும் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படி அவர் மௌன மகனை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி மாதிரி இவரால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல ஏன்னா வயசாகிடுச்சு ஸோ அவர் மகனை வந்து ஒரு போட்டில் ஏற்றி அனுப்பி வைக்கிறாரு பட் ஆனால் அந்த மகன் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து துண்டிக்கப்பட்டு பிணமாக வந்து கிடைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா அவர் மகன் இறந்த சோகத்திலே வந்து இறந்தும் போயிடுறாரு அந்த கவர்மெண்ட் இங்கிலாந்து கவர்மெண்ட்டும் வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணலன்னு சொல்கிறாங்க ஸ்பெயின் மக்களை கேட்டாலும் நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது என்ன தான் இருந்தாலும் இந்த லாஸ்ட்டு சிட்டி ஆஃப் கோல்டோட மிஸ்ட்ரி வந்து இன்னுமே இருக்கு இந்த மாதிரி ஒரு தங்க நகரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சர்ச்சைகள் இருந்தாலும் இந்த கதைகள் இந்த நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அந்த ரிவரை சுற்றி நிறைய தங்கங்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே உண்மை தான் அந்த ரிவரை சுற்றி நிறைய தங்கங்கள் வந்து கிடைச்சிட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரூஃபும் இருக்குது அண்ட் இந்த எல்டோரடா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சிட்டியை வந்து இனிஷியல் ஐநூறுக்கா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மேப்பிலலாம் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு மேப்லலாம் வந்து மார்க் பண்ணி நிறைய நாடுகள் வந்து வச்சுருந்தாங்கன்னு கூட சொல்கிறாங்க ஸோ எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா எனக்கு இந்த சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ